Hello friends, welcome to Suji's Vlogam. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். புடலங்காய் வச்சு ஒரு வறுவல் பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ புடலங்காவை நான் நல்லா தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வறுவலுக்கு. ஒரு கால் ஸ்பூன் கடுகு, ஒரு ஆஃப் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், மூணும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கறிவேப்பிலை பொடிய சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ளேவர் தரும் இந்த டிஷ்ஷுக்கு. தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். ரொம்ப சிம்பிளான டிஷ் இதுக்கு, பெருசாக இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே மூடி போட்டு வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம். புடலங்காய் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போது நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதில் தனியா தூளும் மிக்ஸ் ஆகிருக்கு. தனி மிளகாத்தூள்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா காயோடு சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்தோன்னா புடலங்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video. Please like, share and subscribe my channel. This is bye from Suji.